அடர்ந்த காடு, உயரமானது மலை, சுமார் 3,700 அடி உயரம் உள்ள ஒரு மலை. அதுல 6 மைல் தூரம் டிராவல் பண்ணி போயிட்டு ஒரு இடத்துக்கு போனா நம்ம பார்த்த காட்சிகள் கொடூரமா இருக்கு. குழந்தை திருமணம், பலதார திருமணம், மனைவியை தள்ளி வைத்தல், இன்னும் நம்ம எதிர்பார்க்காத அநேக கொடுமையான காரியங்கள் அந்த இடத்துல நடக்குது. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு யாராச்சும் போவாங்களா? ஹலோ பீப்பிள், நான் தான் உங்க பிரின்சஸ். வெல்கம் டு லைஃப் சேஞ்சிங் டாக்ஸ். இருக்கக்கூடிய கொல்லிமலை அப்படின்ற ஒரு மலையோட அடிவாரத்துல சேந்தமங்கலம் அப்படின்ற ஒரு ஆலயத்துல ஒரு அழகான தம்பதியாருக்கு கல்யாணம் நடக்குது. கல்யாணமான அந்த மணக்கோலத்திலேயே கொல்லிமலைக்கு பயணமாகி போறாங்க. குற்ற மழையில அவங்களோட மர வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற காட்சிகள் எல்லாம் பார்த்து அவங்க வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. சோ அதனால அந்த இடத்துல இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜீசஸ பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் பிறக்குது. ஜீசஸ பத்தின நற்செய்தி அங்க இருக்கிற ஜனங்களுக்கு அவங்க அறிவிக்கிறாங்க. கல்வி அறிவே இல்லாத அந்த ஜனங்களுக்கு சுமார் 12 பள்ளிக்கூடங்கள் ஏற்படுத்தி கொடுக்கறாங்க. மருத்துவ வசதியே இல்லாம வியாதியில இருந்த மக்களுக்கு மருத்துவ உதவிகள் செய்யறாங்க. யாரெல்லாம் வேலை இல்லாம இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் கட்டட வேலை, தச்சு பட்டறை, அப்புறம் நெசவு வேலை மற்றும் பட்டுப்பூச்சி வளர்க்கறது அப்படின்னு சொல்லி அநேக வேலை வாய்ப்புகள் அந்த மக்களுக்கு தராங்க. அந்த வேலையோட சேர்த்து ஜீசஸ பத்தியும் அந்த மக்களுக்கு அறிவிக்கிறாங்க. நடைமுறையில பைபிளை பத்தியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சொல்ல சொல்ல அந்த ஜனங்கள் வேதாகமத்தை வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஊழியம் செஞ்சிட்டு இருந்த சமயம் 1929 ஆண்டு மலேரியா ஃபீவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயங்கரமான வியாதியால அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்து போயிடுறார். ரெண்டு பேரும் இசைந்து ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சிட்டு இருக்க அந்த சமயத்துல திடீர்னு ஒருவர் எதிர்பாராம அந்த இடத்துல இருந்து பிரேக் எடுக்கிறாங்க. கணவர் இறந்து போனதுனால அவங்க சென்னைக்கு பணிமாற்றம் செய்யப்படுகிறாங்க. பின்பு அவங்க 36 ஆண்டுகள் பாப்பிஸ்து சங்கத்துல பணி செய்து 1948 ஓய்வு பெறாங்க. என்னதான் இவங்க ஓய்வு பெற்றா கூட இவங்களோட சிந்தனைகள் எல்லாமே அந்த மலையை பத்தியே இருந்துச்சு. பொறுக்க முடியாத அவங்க ஓய்வு பெற்ற அந்த ஆண்டு 1948 அந்த பச்சை மலைக்கு திரும்பியும் போறாங்க. அங்கேயே தங்கி ஊழியம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ இவங்க அந்த இடத்துக்கு போனப்ப அங்க தொழுநோய் அதிகமா இருந்ததுனால தொழுநோயாளிகளை கண்டுபிடிச்சா அவங்களுக்கான வைத்தியத்தை பாக்குறாங்க. வேத பாடங்களை அநேகருக்கும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எளிமையான பாடங்களை எழுத ஆரம்பிக்கிறாங்க. 45 ஆண்டுகளை அவங்களோட கணவர் விட்டு சென்ற அந்த ஊழியத்தை சிறப்பா செஞ்சிட்டு இருக்கும் போது December 18 1974 இங்க கத்தருக்குள்ள நித்திரை அடையறாங்க. கொல்லி ஹில்ஸ் அப்படின்னா என்ன தெரியுமா? மவுண்டன்ஸ் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ப்பதற்கு ரம்யமா இருக்கக்கூடிய இடம் அது கிடையாது. கொடூரங்கள்னால நிறைஞ்ச ஒரு இடம். அப்படி ஒரு இடம் இருக்கா அப்படின்னு சொல்லி அநேகம் பேருக்கு தெரியாதுங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு ஒரு பெண்ணா இருந்து கணவரை இழந்து அந்த இடத்துல ஆண்டவருக்காக வைராக்கியமா நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா புல்லறிக்க வைக்கிறது இல்ல. அவங்க செய்த அந்த காரியம், யூனோ, அவங்க மறிச்சது அவங்களை இந்த உலகம் இழக்கலைங்க. அவங்களையே அவங்க பிளான் பண்ணிருக்காங்க அந்த இடத்துல. ஏன் தெரியுமா? அவங்கள போல அநேகம் பேர் எழும்பணும் அப்படின்றதுக்காக. மலைவாழ் மக்கள் இடத்துல ஆண்டவரை பத்தி சொல்றது அப்படின்றது எவ்வளவு கடினமான ஒரு விஷயம் தெரியுமா? அவங்களோட பழக்க வழக்கங்கள் நம்ம பழக்க வழக்கங்கள் மாதிரி கிடையாது. அது எவ்வளவு வித்தியாசமானதா இருக்கும். பட் ஸ்டில் இங்கிலாந்துல பிறந்து கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத ஒரு பழக்க வழக்கங்கள் நிறைந்த மக்களிடம் போயிட்டு பழக்க வழக்கங்கள்லாம் அவங்க கத்துக்கிட்டு அதை பிராக்டிஸ் பண்ணிட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல அந்த மலைவாழ் மக்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்ல அவங்க யோசிக்கவே இல்லைங்க. பட் இந்த டைம்ல கூட நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கோ எதிர் வீட்டில் இருக்கவங்களுக்கும் நம்ம படிக்கிற ஸ்கூல்ஸ்லயோ நம்ம போற காலேஜஸ்லயோ நம்ம வேலை செய்யற அலுவலகங்கள்லயோ ஆண்டவரை பத்தி ஒரு வார்த்தை சொல்ல நம்ம யோசிக்கிறோம் இல்ல? எத்தனை முறை நம்ம யோசிச்சிருப்போம் இல்ல? உங்க பக்கத்துல வேலை செய்யறவங்க இன்னைக்கு கூட உங்ககிட்ட வந்து எனக்கு இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லும் போது நீங்க உங்களுக்கு ஆண்டவரை பத்தி தெரியப்படுத்த யோசிச்சிங்க தானே? இன்னைக்கு உங்க ஸ்கூல்லயோ உங்க காலேஜ்லயோ யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட வந்து அவங்களோட ப்ராப்ளம்ஸை ஷேர் பண்ணும் போது
ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு, கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல நீங்க எத்தனை முறை யோசிச்சீங்க? இல்லை உங்கள் வீட்டில், உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களோ, உங்கள் எதிர் வீட்டில் இருக்கிறவங்களோ அவங்களோட ப்ராப்ளம்ஸ் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி தெரியப்படுத்த நீங்கள் யோசிச்சிங்க தானே? உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்வளோ அற்புதங்களை செஞ்சுருப்பாருல்ல, அதில் ஒரு சாட்சியை நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லி இருந்தீங்க அப்படின்னா கூட அவங்களோட ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிருக்கும். பட் வாட் யூ டிட், மௌனமாக இருந்து அவங்க சொல்கிறத மட்டும் கேட்டுட்டு கவலைப்படாதீங்க, நம்மளோட வாழ்க்கையிலையும் அநேக பிரச்சனைகள் இருக்குது, எல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க இல்லையா? நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பெண்மணி அப்படி இல்லைங்க. அவங்க கணவரை எந்த இடத்துல இழந்தோன்னு தெரிஞ்சும் அதே இடத்துல அந்த நோயால் அவங்களும் பாதிக்கப்படுற அபாயம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சும் கூட அவங்க தைரியமா சாக்ரிஃபைஸா வைராக்கியமா அதே இடத்துக்கு போனாங்க. ஏன் தெரியுமா? இன்னும் கொஞ்சம் பேர் அங்க ஆண்டவரை அறியாம இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ஆண்டவரை பத்தி சொல்லணும்னு சொல்லி ஷி வெண்ட் தட் பிளேஸ் அகேன். அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிற அவங்க எங்க? நம்ம வாழ்க்கையில நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லாம அமைதியா மௌனம் காக்குற நம்ம எங்க? கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கலாமா? When you don't do anything for God, how do you expect God to do everything for you? How that is possible? How that is right? அது நியாயம் நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு நீ யாருமே இல்லப்பா, என்னை யாருமே புரிஞ்சுக்கலப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ரூமோட கார்னர்ல உட்கார்ந்து அழுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இந்த உலகத்துல. இன்னும் அவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு நீங்க பெருசா ஆண்டவரை பத்தி பைபிள் இருக்க எல்லா சுவிசேஷத்தையும் எல்லாம் சொல்ல வேண்டாங்க. ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார் அப்படின்னு சொன்னாலே போதுங்க, அந்த வார்த்தை அவங்களை தேற்றும், அந்த வார்த்தை அவங்களோட பேசும். உன்னை நேசிக்க ஆண்டவர் இருக்கிறாருன்னு நீங்க அவங்களுக்கு ஞாபகப்படுத்தினீங்க அப்படின்ற பெரிய சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொல்றதை நீங்க நம்பல அப்படின்னா just give it a try and you'll feel that happiness in you. இங்கிலாந்து தேசத்துல மே மாதம் 1879 ஆண்டு இந்த உலகத்துக்கு ஒரு குழந்தை வருது. ஒரு வெல்த்தியான ஒரு ஃபேமிலியில அந்த குழந்தை பிறக்குது. அவங்க சின்ன வயசுல இருக்கும் போதே ஜீசஸை ஏற்றுக்கொள்றாங்க அவங்களோட சொந்த ரட்சகரா. அவங்க 11வது வயதுல ஞானஸ்தானம் எடுக்கப்படுறாங்க. அதிகமான ஒரு ஈர்ப்பு அவங்களுக்கு இந்தியன் மிஷனரிஸ் மேல இருக்கு. She was challenged by the letters published in the missionary journal to the hill people of south india. அவங்க ஒரு மிஷனரியா அவங்களோட வாழ்க்கைய ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கணும் அப்படினு சொல்லி அவங்களுக்கு ஒரு calling இருந்தது அப்படினு சொல்லி அவங்க உணர்றாங்க. உணர்ந்து ஒரு பிளேஸ் செலக்ட் பண்றாங்க. என்ன பிளேஸ் தெரியுமா? முன்னாடியே சொன்ன மாதிரி கொல்லி ஹில்ஸ், the mountains of death. 1911வது ஆண்டு அவங்க ஒரு மிஷனரியா ஸ்ட்ரிக்ட் பேப்டிஸ்ட் சொசைட்டி அப்படின்றவங்க மூலமா தமிழ்நாடுக்கும் அவங்க அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்க. இவங்க 1912வது ஆண்டு தமிழ்நாடு வந்து ரீச் பண்றாங்க. தமிழ் கத்துக்கிட்டு கொல்லிமலைக்கு போயிட்டு அந்த இடத்துல ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க ஊழியம் செய்யும் போது தான் அவங்களோட கணவரை அவங்க மீட் பண்றாங்க. போத் ஆஃப் தெம் ஷேர்ட் தி சேம் கன்சர்ன் ஃபார் தி கொல்லி ஹில்ஸ் பீப்பிள். ரெண்டு பேருக்கும் பிடிச்சு போயிட்டு 1913வது ஆண்டு அந்த கொல்லிமலையோட அடிவாரத்துல சேந்தமங்கலம் அப்படின்ற ஒரு ஆலயத்துல அவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க. அதே தம்பதியா அந்த மணக்கோலத்துல ஒற்றை மலையில நனைஞ்சு மர வீட்டுல தங்கி அப்படிதான் அவங்க ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி ஆண்டவருக்காக வைராக்கியமா ஊழியம் செஞ்ச அவங்க யாரு? அவங்களோட பெயர் தான் Evelyn Brand. அவங்களோட கணவரோட பெயர் என்ன தெரியுமா? ஜெசிமன் பிராண்ட். ஸோ ஜெசிமன் பிராண்டும் ஈவ்லின் பிராண்டும் சேர்ந்து தான் கொல்லி ஹில்ஸ், த மவுண்டன்ஸ் ஆஃப் டெத்தில் அந்த ஜனங்களுக்காக ஆண்டவரை பற்றி சொல்ல அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஈவ்லின் போல என் உயிரே போனாலும் ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? Until then, this is Princess Sweetie signing off. Thank you, bye-bye.